வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லவ் சாங் லிரிக்கல் வீடியோவை தான் அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9x16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடய டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிளாக் ஃப்ரேம் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக ஆட் பண்ணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணோம்னு அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ இந்த மாதிரி கீழே கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அது ஃப்ரேமுக்கு பேக்கில் போயிடும். இப்போ கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க ஃபோட்டோக்கு மேலே, ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம லிரிக்ஸை வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ ஃபோட்டோ கரெக்டாக செட் பண்ண மாட்டே அதோட டைம் டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் எந்தளவுக்கு தேவையோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபில்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கீழே பேசிக்குன்னு இருக்கும், அதில் B05 எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டை மட்டும் ஒரு 50 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்து கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு லிரிக்கல் வீடியோவை அப்படியே மேலே இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த ஃபோட்டோ மேலே, ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக லிரிக்ஸ் வீடியோ செட் பண்ணிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக ஷோ ஆகும். எகெயின் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருப்பேன். ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அப்படியே பேக்கில் வந்து கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் தேவை அப்படின்னா ஒரு 30 இன்க்ரீஸ் பண்ணிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அதோடய கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ளே ஆச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.